இதோ கையில் இருக்கிறது. இந்த அடவி இதழை பற்றிய சில அனுபவங்களை, சில என்னுடைய மனப்பதிவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். நண்பர்களை யோசித்து பாருங்களேன், இன்று ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இலக்கிய இதழ்கள் என்று எடுத்துக்கொண்டமென்றால், இடைநிலை இதழ்கள் என்று எடுத்துக்கொண்டமால் காலச்சோடு உயிர்மை உயிர் எழுத்து உங்களுக்கு தெரியும். அதுபோல் வந்து கனையாளியிலிருந்து தொடங்கி நான்காவது கோணம், அடவி, காக்கைச்சேரியிலே நிறைய எழுத இதழ்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதையெல்லாம் எப்படி வாசிப்பது, ஏன் வாசிக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்ட வேண்டும். பொதுவாக சிறுபத்திரிகை என்றால் என்ன, சிறுபத்திரிகைக்கும் இந்த இடைநிலை இதழ்கள், வெகுஜன இதழ்கள் இதழ்களுக்கிடையே என்ன இருக்கிறது? இந்த நண்பர்களே, இன்று இருக்கின்ற ஒரு கோணஞ்சியோ, ஒரு இஸ்லாமகிருஷ்ணனோ, ஜெயமோகனோ, இல்லை என்னை போன்றவர்களோ, எல்லோருமே ஒரு சிறுபத்திரிகை சார்ந்த ஒரு உலகத்திலிருந்தால் வந்திருக்கின்றோம். இன்று சிறுபத்திரிகை என்று ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக என் முகநூல் வந்த பொழுது, நிறைய பிளாக்ஸ் வந்த பொழுது, யார் வேண்டுமானாலும் எழுதி தள்ளிக்கொண்டே போகலாம். நீங்கள் என் கையில் வந்து உங்களுக்கு கணினியின் தட்டச்சு செய்ய தெரிந்தால், எல்லோருமே எழுத்தாளர்களாக ஆவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். எனவே இது வந்து ரொம்ப பெரிய அபூர்வமான விஷயம் அல்ல. சிறுபத்திரிகை என்பது ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம். 70களிலே நிறைய பேர் அன்றைய காலகட்டத்திலே அக்கு, கசரதபுர போன்ற, பிரங்கை போன்ற நிறைய பத்திரிகைகள் வந்து உள்ளன. இந்த பத்திரிகைகளை தேடி தேடி வாங்கி வாசித்தவர்கள் எல்லாம் வேறு வேறு உலகங்களுக்கு பயணம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி பயணம் செய்தவர்கள் தான் இன்று இருக்கின்ற தமிழில் இருக்கின்ற நாஞ்சில் நாடனோ, பிரபஞ்சனோ, எந்த ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த மாதிரியான சிறுபத்திரிகை தொடர்பு இருந்தார். சிறுபத்திரிகை தொடர்பு என்பது ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு தொடர்பு. நான் 78 கல்லூரி மாணவனாக இருக்கின்ற பொழுது ஒரு தெரிகள் என்று ஒரு பத்திரிகை அப்போ நாட்டில் எமர்ஜென்சி இருக்கு. அந்த தெரிகளில் வந்து கலாபுரியாவுடைய சுயமரம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி வெளிவந்து, அந்த கவிதையை பெரிய குறுங்காவியம், அதை வாசிச்சுட்டு போய் இடைக்காலில் அவரை பார்க்க போனேன். அதேமாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை உட்பட நிறைய சிறுகதைகள் வந்து வண்ணதாசன் எழுதிக்கிட்டு இருக்காரு, அதை வாசிச்சுட்டு போய் நான் அவரை பார்க்க போனேன். இது போல் வந்து 77 தொடங்கி, அது மாதிரி என்னையே வந்து மதுரையில் சமையல் இருக்கும்போது நான் பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது, நல்ல வாசகம் தான். என்னை தேடி வந்த வண்ணதாசனோ, இவர் அப்பாஸோ, கோணங்கியோ, ராமகிருஷ்ணனோ நிறைய பேர் வந்தாங்க. இது ஒரு பெரிய பயணம், இலக்கிய பயணம் என்பது நண்பர்களே. இந்த பத்திரிகையோட தொடர்பு என்பது வெறுமனை நம்ம எழுதியிருக்கின்றோம். இப்போ முரளி இருக்காரு, ஒரு பத்திரிகை நடத்துறார். இந்த பத்திரிகை நடத்துறது உண்மையிலே பெரிய சவால் தான். ஏறக்குறைய எனக்கு தெரிய இந்த பத்திரிகை நடத்துறதுக்கு என்ன செலவாகும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ கூட திடீர்னு போனேன், அன்னைக்கு போன வாரம் போயிருந்தேன், இருங்கூர் போயிருந்தேன், வாமு கோமை பார்த்தேன். வாமு கோமை போனவுடனே வாமு கோமை என்ன செய்கிறாரு, நடுகள் ஒரு இதை கொடுத்துறேன், அண்ணே இதை பாருங்க, வாசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையில் வாங்கி பார்த்த உடனே நண்பர் ஸ்ரீசங்கர் சொன்ன போல, இந்த பத்திரிகை எப்படி ஒரு 30,000 செலவாயிருக்கும், அவர் பெரிய வசதியானவரெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் முரளியை பார்த்தா கூட எனக்கு பெரிய வசதியானவருமே தெரியல. ஆனால் எல்லாரையும் போட்டு ஏதோ ஒன்று பாடாக படுத்துது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இலக்கிய உலகமானது ஒவ்வொரு ஆட்டில் உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி அடவியை பார்த்து நான் கூட முத முதன் தற்செயலாக பார்த்தேன், சமீபத்தில் முரளியை சந்தித்தேன், எங்கேயா கூட்டங்களை பார்த்துருக்கலாம், எனக்கு அவர் சமீபத்தில் பார்த்தேன். அப்போ அடவியை கையில் கொடுத்தார், சென்னையில் வந்து ட்ரிபிள்இல. ஏன் இந்த பத்திரிகை அவர் நடத்தணும், அந்த பத்திரிகை வாசித்து நடத்தினா ரொம்ப முக்கியமான ஓவியங்கள், முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி வந்து, ஏன்னா அவர் ஒரு ட்ரெண்டு செட் பண்ணுறார். ஏன்னா இந்த பத்திரிகை என்பது வெறுமனை ஒரு கிளுகிழு கூட்டவோ, எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சி அளிப்பதோ அல்ல. அவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கின்ற ஒரு ஆசிரியராக இருக்கார். பொதுவாக இப்போ நான்காவது கோணத்தில் கரியாளன் பார்க்குறாரு. இப்படி எல்லா பத்திரிகை இலக்கியம் சார்ந்த இந்த பத்திரிகை இல்லை. இப்போ மணல் வீடு இருக்குது, அவர் ஹரிகிருஷ்ணன் நடத்திக்கிட்டு இந்த பத்திரிகையில் ஒவ்வொன்றுமே வந்து அவங்க வந்து ஒரு விதமான ஒரு கலர்ஃபுல் லைஃப்பை வந்து கொடுக்க பார்க்குறாங்க. எல்லாருமே சவாலாக எடுத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் பொருளாதார கஷ்டம் இருக்குது. இந்த பத்திரிகையில் எழுதுறது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து இவ்வளவு டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு யார் வேணாலும் எழுதலாம்னு ஒரு காலகட்டத்தில், அச்சு ஊடகத்தில் இவ்வளவு பணம் செலவித்து பத்திரிகை கொண்டு வந்து இது எங்கே விற்க முடியும்னு தெரியாது. ஆனால் நண்பர்களே, உலகம் முழுக்க நான் யாரும் சமீபத்தில் ஒரு ராமகிருஷ்ணன் பேசும்போது கேட்டேன், இந்த சிறு பத்திரிகை வந்து ஐரோப்பாவில் இதே நிலைமை தானா, லண்டன்லேயே இதே நான் தமிழ்நாட்டில் இருக்கலையா, அந்த அடவி பத்திரிகைக்கு என்ன நிலையோ இதே நிலை தான் லண்டன்லேயே இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க இந்த பத்திரிகைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மொழியூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைகு கோதநாயகிமார் 100 நாவல் எழுதியிருக்கலாம், படுவூர் துரசாமியார் 150 நாவல் எழுதியிருக்கலாம், கல்கி பிரபலமான நிறைய நாவல் எழுதியிருக்கலாம், அதுபோல் இப்போ பட்டுக்கொண்டை பிரபாகரோ சுபாவோ 200 நாவல் எழுதியிருக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம், மொழிக்கு இதெல்லாம் வெகுஜனமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வைரமுத்து மாதிரி ஒரு ஆள் எழுதி தள்ளிக்கிட்டே போவார். அதெல்லாம் நிற்குமா நிற்காதாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. எது சரியானது, ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய போக்கை தீர்மானிக்கிற ஒரு காத்திரமான சக்தி எது அப்படின்னா, இந்த அடவி போன்ற இதழ்கள் தான். இந்த அடவி போன்ற இதழ்களை நீங்கள் வாசிக்கலாம், வாசிக்காமல் இருக்கலாம்.
ஆனா இதை எழுதுறவங்க இருக்காங்க இல்லையா, இப்ப கார்த்திகை பாண்டியன் இருக்காரு, எனக்கு தெரியும் ஒரு 4-5 ஆண்டுகள் முன்னாள் பார்க்கும்போது அவரு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர், ஒரு சாதாரண மண் தம்பியா இருந்தாரு. இன்னைக்கு அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு, எழுத எழுத வந்து அவர் தமிழ்ல வந்து ஒரு புதிய போக உருவாகிக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக உருவாகணும். நிறைய பேர் இன்னைக்கு எழுதுறதுங்க, இப்போ சரவணச்சந்திரனோ விநாயக முருகனோ சென்னமுகத்து குப்புசாமியோ இது போல நிறைய இளைஞர்கள் நிறைய இளம் பெண்கள் எழுதுவது வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் கூட வந்து ஒரு கட்டுரை எழுதுறேன் உரிமையில், ஒரு 2010 பின்னால் 11 தொடங்கி 2016 வரைக்கும் எனக்கு தெரிய ஒரு 18 பெண்கள், நல்ல பெண்கள் இளம் பெண்கள் தான் கவிதை தொகுதி எழுதிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக வந்து குட்டிரேவதி, ஸ்ரீதராணி, மாலதி மைத்திரி, நீடாமணிமயில் ஒரு பெரிய பட்டியல் அடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த பட்டியல் அல்ல, அந்த பட்டியல் தாண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு வாழ்த்து பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்கு. அவங்க ஆண்களை வெறுக்கலை, அவங்க இந்த உலகத்தை எப்படி புரிந்து கொள்வதுன்னு குறிப்பாக 18, 19, 28, 30 வயசு பெண்கள் இருந்துன்ற இன்றைய எழுத்து வந்து சரி இதெல்லாம் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பொள்ளாச்சியிலேருந்து ஏதோ பத்திரிகை வருது, அதில் ஒரு பொண்ணு நிசாமிரி எழுதியிருக்கு, பிரியான ஒரு பொண்ணு அங்கே எழுதியிருக்கு, இது மாதிரி வந்து சின்ன சின்ன பத்திரிகைகள் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லலாம். இந்த பெண்கள் ஒரு எழுதுவதற்கு, இந்த இளைஞர்கள் எழுதுவதற்கான ஒரு தளங்களை அமைத்து தருவதுன்ற இந்த சிறு பத்திரிகை தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு வளர்ச்சி, ஒரு போக்கு, இது எல்லாத்தையும் உருவாக்குறது சிறு பத்திரிகைகள் தான். நான் வந்து இந்த எனக்கு எப்பொழுதுமே வந்து இந்த பத்திரிகை வந்து இந்த மரியாதை உண்டு. இப்போ இன்றைக்கி இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அடவியில் வந்து ஜி முருகன் வந்து அற்புதம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு, அதை வாசித்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவர் யாரை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும், திருவண்ணாமலை இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர், அவருக்கும் ஒரு நண்பராக இருக்கலாம், அவரை பற்றியான ஒரு கதை, அவர் வீட்டுக்கு போன அனுபவத்தை வந்து சொல்கிறார். அந்த எப்படி சொல்கிறார், அதை கேலி பண்ணுற மாதிரி சொல்கிறாரு, ஆனால் அவர் கதையை கேலி பண்ண முடியாமல் சீரியஸாக கதை சொல்லிட்டே போகிறார். கடைசியில் சொல்கிறாரு, அந்த வீட்டில் இருக்க பூனைக்கும் எனக்கு இந்த அற்புதங்கள் இல்லை. ஏன்னா அந்த நண்பர் எதை சொன்னாலும் தோழர் ரொம்ப அற்புதம் தோழர் விசாரணை உட்காந்துருக்கார் பாருங்கள், அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறது ரொம்ப அற்புதமா உட்காந்துருக்காரு நான் சொல்றேன். உண்மையிலே நான் பார்ப்பேன் சார், கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க அற்புதமா இது சார். அவர் எல்லாத்தையும் அவரோட இருந்து அவர் வீட்டில் இருந்து கூட தங்கியிருப்பேன், எனக்கு வந்த காதல வந்து எல்லாம் பிரமாதம் தோழன்றார். எனக்கு இந்த பிரமாதம் அற்புதம் ரெண்டு சொல் இருக்கு, அவர் எப்படி எனக்கு நெருங்கிய நண்பர். அப்ப அந்த விஷயத்தை அவர் எப்படி பார்த்துருக்காரு ஜி முருகன், அப்ப நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றிய எந்த பாரபட்சம் இல்லாம எழுதக்கூடிய எழுத்து தான் இந்த சிறு பத்திரிகை எழுத்து. இதுதான் இன்னைக்கு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட வந்து ஜி முருகன் நாவல் வந்து எழுதினாரு, அந்த நாவலை பத்தி ஒரு நண்பரோட எனக்கு முன்னால பேசும்போது ரொம்ப இவ்வளவு கோவப்பட்டு ஒருத்தரை பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு கோவப்பட்ட ஒரு ஆளை வந்து இந்த நாவல் வந்து உள்ள தனியிடமே இல்லை பொது உடமை ரெண்டு எழுதியிருக்காரு, வர்க்க விரோதி, அவர் கையில் மட்டும் சின்ன துப்பாக்கி கொடுத்துல போட்டு தள்ளியிருப்பார் ஜி முருகனை. அந்த அளவுக்கு ஜி முருகன் மேலே வந்து இவ்வளவு கால் போட்டு பேசும்போது பார்க்கும்போது பரவாயில்ல, இப்போ கூட கொஞ்சம் ரோசமான ஆட்கள் இருக்கான்னு நம்பினேன், அவரை நான் நெகட்டிவாக பேசலை. ஆனால் அவருக்கு அந்த நாவல் தொந்தரவு பண்ணுது இல்லையா, ஆனால் அந்த பேசின தோழர் ஒரு நிஜமான ஒரு மார்க்சியத்தை நம்பினா அவருக்கு தமிழ்நாட்டில் இங்கே மார்க்சிஸ்டின் பேரில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தார்னா அப்போ ஒரு கட்டத்தை கண்டுபிடிச்சி வெளியே வந்துடுவார். இவர மாதிரி நானும் இருந்தேன் 81 இவர மாதிரி நானும் கோவப்பட்டேன், மார்க்சிய விரோதிகள் மக்கள் விரோதிகள்லாம் பேசியிருக்கேன். ஆனால் நண்பர்களே, இன்னைக்கு மதுரையில் நன்மாரன் ஒருத்தர் தான் இன்னைக்கு டவுன் பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்காரு. சிபிஎம்ல ஒரு எம்எல்ஏவாக இருந்த நன்மாரன் மட்டும்தான் டவுன் பஸ்ஸில் வர்றார். இப்போ கூப்பிட்டவரே டவுன் பஸ்ஸில் கூட வருவார், அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வீடு என்னன்னா ஒரு பெரிய ஓட்டு வீடு. நன்மாரன் மிகப்பெரிய நல்ல அருமையான பேசக்கூடியவர், நிறைய வாசிக்கக்கூடியவர். ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவுன்சிலர் ஒரு டாட்டோ சமக்காரில் பின்னால் அவர் செங்கோடியை மாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு மாவட்ட கவுன்சிலர் எப்படி கொடியில் போக முடியும்? நீங்கள் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது கோடிக்கணக்கான பெருமான சொத்துக்கள் இருக்கு, ஒருபோதும் புரட்சி செய்யப்படுதில்லை, புரட்சி வருமானம் தெரியல. நாங்கள்லாம் காத்திருந்தோம், 78 நிறைய ஒர்க் பண்ணோம், எம்எல் மூமெண்ட்ல இருந்தேன், வந்துடும் தமிழ்நாட்டில் புரட்சி அப்படின்னு நம்பி வந்து நாங்கள் வாழ்ச்சிக்கிட்டு புத்தகங்களை பேசிக்கிட்டு பேசி 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 இரவு பகலாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், வென்றெடுக்க அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தை வந்து பரிசீலனை பண்ணுவதற்காக எது தூண்டியது அப்படின்னா இலக்கியம் தான். ஏன்னா நான் வந்து கடலில் வந்து குதிரை படாமல் கட்டின மாதிரி மார்க்சியத்தை வந்து எந்த கேள்விக்கு உட்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ எஸ் வி ராஜபுரம் வந்து வேற ஒரு மார்க்சியம் பேசுகிறாரு, கோயம்புத்தூர் ஞானி வந்து கோவை ஞானி மண்ணின் மார்க்சியம் பேசுகிறாரு. அப்போ மார்க்சியம் என்பது உண்மையிலே இதுதானா? ஏன் ரஷ்யாவில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மார்க்சியத்தை முன்வைத்துக்கின்ற ஒரு பொதுவுடையை இருந்த அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ரஷ்யா வந்து ஏன் உடச்சி தூள் தூளாக போச்சு? இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டுமே மார்க்சியம் கிடையாது. இதை நாம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும்.
ஆனா தத்துவத்துக்கு தோல்வி கிடையாது இல்லையா. அந்த தத்துவத்தை வந்து எப்படி மாற்ற வந்தது, இதைத்தான் வந்து பெருமா ஜீமுருகன் கேட்கிறார். ஜீமுருகனுடைய அந்த மரம் தொகுப்புல கூட இதே மாதிரி சில கதைகள்லாம் இருக்கு. ஒரு முழு நேர ஊழியர்கள் என்ன ஆவாரு, அவர் குடும்பம் என்ன ஆகும், இது என்ன பிரச்சனை இல்லையா. இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் இருந்துட்டு இலக்கியம் பேசிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்து இலக்கியத்தை பத்தி எந்த ஒரு அறிவும் இல்லாம வச்சிருக்கீங்க. அப்படிதான் இலக்கியவாதி இருக்காங்க. நான் ஒரு நண்பர் வந்து இலக்கியவாதி, ஒரு பெரிய கவிஞர், அவரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஆஞ்சியை பண்ணி வீட்டில் வந்து இருக்காரு. நான் அவர் வீட்டில் போய் பார்க்க போறேன். போன உடனே அவர் ஓய்வு பற்றி பார்த்தாங்க, என்னடா ஒரு நண்பர் மனை கணவனை வந்து ஆப்ரேஷன் பண்ணவனை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் இல்லையா, அந்த அம்மா வந்து இப்படி முறைச்சிட்டு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டங்குன்னு வந்து காப்பி ஆகிட்டு வச்சிருச்சு, டேபிளில் டீயை வச்சுருந்துருச்சு. என்ன ரெண்டா அவருக்கு அவளுக்குள்ள வெறுப்பாக இருக்கு. அந்த அம்மாவுக்கு இலக்கியம்னா அவளுக்கு வெறுப்பு. இந்த ஏன் இந்த புருஷன் வந்து இவ்வளோ புத்தகமாக வாங்கி அடிக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் வந்து பெரிய ஆள் மாதிரி இன்டலெக்சுவல் பேசுகிறாரு. அந்த அம்மா ஒரு பள்ளிக்கூடம் கூட படிக்காதாங்க, இவர் 8வது வகுப்பு படித்தவங்க. ரெண்டு பேருக்கும் எப்போவுமே ஒரு கலகம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு இலக்கியவாதியோ ஒரு அரசியல்வாதியோ தான் எது சரி என்று நம்புவரை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லணும், தன்னுடைய மனைவிக்கு சொல்லணும், தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லணும். தான் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது நான் இவ்வளோ பேசிட்டு, இவ்வளவு பகுத்தறிவாதம் பேசிட்டு, இவ்வளவு மார்க்சியம் பேசிட்டு, இவ்வளவு மனித நேயம் பேசிட்டு, நான் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஐயரை கூட்டு வந்து வேத ஓதி கல்யாணம் பண்ணால் எப்படி நியாயமாகும் இல்லையா. அப்படிதான் வந்துச்சு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன் போன வருஷம். ஒரு 2-3 அலையன்ஸ் வந்து பார்த்து சொன்னாங்க, தம்பி அதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு. ஒருத்தரெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் ஒரு தோழர்கிட்ட சொன்னேன், அவர் கல்யாணிக்கு பயன்படுத்திருக்காரு, அது என்ன பாண்டியன் ஒரு 1 ஹவர் ஏதோ ஐயர் வந்து ஓதிக்கு போகிறார், உங்களுக்கு என்ன விட்டுருங்கன்னாரு, அப்படி விட முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நாம் என்ன கருத்தில் இருக்கின்றோமோ அந்த கருத்தை வலியுறுத்தி, குறிப்பாக சிறுபத்திரிகை சார்ந்த இந்த அடவி போன்ற 4வது கோணம் போன்ற இந்த மாதிரியான பத்திரிகையில் எழுதுகின்றவர்கள் எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. வெறுமன புகழ் அடைகிறது அல்ல. யோசித்து பாருங்க, இந்த பத்திரிகை எவ்வளோ போய் சேரப்போகுது, ஒரு கடையில் கிடைக்குமா, எங்காவது ஒரு புக்பாயில் கிடைக்கலாம், எங்காவது டிஸ்கவரி பேலன்ஸில் கிடைக்கலாம், மற்றபடி கிடைக்காது, கொஞ்சம் சந்தாவது போகும். ஆனால் இது உருவாக்குகின்ற ஒரு அழுத்தம், தமிழ் போன்ற ஒரு 2000 ஆண்டு பாரம்பரியமான ஒரு மொழியில் என்ன செய்யணும், அடுத்த கட்டம் நகர்த்தணும். ஏன்னா இவங்க தான் வந்து வாசிக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா 78 பின்னவினித்துவம் போஸ்ட் மாடர்னிசம்லாம் என்ன ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். பூக்கோ தெரிதாலாம் ராமசாமி சின்னசாமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் பூக்கோ தெரிதாவை பற்றி 1978-79 கவிஞர் பிரமில் வந்து பத்திரிகையில் எழுதியிருக்காரு, தீட்சணைங்கிற பத்திரிகையில் மீட்சியில் வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு இலக்கிய ட்ரெண்டு செட்டு, என்ன இலக்கியம் வரப்போகுது, இன்னை தமிழில் மாற்றம் வரப்போகுது, என்ன வகையான கவிதைகள் வரப்போகுது, எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். சிறு பத்திரிகைங்கிறது ஒரு இலக்கியம் மட்டுமில்லை. இன்னைக்கு இந்த மேடம் சொன்ன மாதிரி சினிமாவை பற்றி பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நாடகம் பற்றி, ஓவியம் பற்றி, கலைகள் பற்றி, எல்லாத்தையும் உள்ள ஒன்று சேர்க்குறோம் இல்லையா. 70களில் வந்த அகு பத்திரிகை தொடங்கி இன்னைக்கு இந்த பத்திரிகையில் வந்திருக்கின்ற ஓவியங்கள் வரைக்கு, ஆதி மூலம் தொடங்கி மிக முக்கியமான மருந்து வரை இப்பெரும்பாலான ஓவியர்கள் சந்தானம் எல்லாமே உள்ள வந்து தமிழ் எழுதிக்கிட்டு ஓவியங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ் இலக்கியம் என்பது வெறுமனை இலக்கியம் சார்ந்தப்பட்டுமில்லை. வெறும் ரொம்ப அந்த படங்கள் கவிதை தொகுப்பை வந்து அற்புதமான படங்களோடு போடுறோம். ஏன் போடுறோம், ஏன்ட்ட ஒரு நண்பர் சொன்னார், அவர் நிறைய இந்தியா முழுக்க சுற்றக்கூடியவர், இந்தியாவிலேயே ரொம்ப அழகாக நேர்த்தியாக புத்தகங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னா ஆங்கிலத்துக்கு அடுத்து தமிழில் தான் பண்ணேன். நான் கேட்டேன், ஹிந்தி பெரிய இல்லைங்க, அவ்வளோ பெரிய பெல்ட்டு பெரிய பாப்புலேஷன் இருக்கே விக்கிமேனே இல்லை பாண்டியன், தமிழில் தான் மிக நேர்த்தியாகவும் அச்சிலையும் இருக்கிறார். குறிப்பாக கவிதை புத்தகங்கள் அவர் சொன்னார், கவிதை புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கலை நேர்த்தியோட அட்டையிலையும் சரி உள்ளே போட படங்கள்லையும் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, நம்முடைய அழகு ரசனை மதிப்பீடு எல்லாத்தையும் உருவாக்குறது சிறுபத்திரிகை. சிறுபத்திரிகை என்பது ஏதோ ஒரு 4 பேர் வந்து கடையில் கிடைச்சா என்ன கிடைக்கணும் இல்லை, நீங்கள் தேடி போகணும், ஒரு சிறந்த விஷயத்தை தேடி போய் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, சிறுபத்திரிகையில் வந்து வெறுமனை இப்போ தேடி போய் பார்க்குறது மட்டுமே இல்லை, அந்த புத்தகத்தின் மூலம் யார் எழுதினார் அந்த எழுதியவரை நாம் தேடி போகிறோம். இந்த கதை பிடிச்சிருக்கு எனக்கு, ஜீமுருகனை உடனே பார்க்கணும்னு தோணுது. இந்த சிறுகதை எழுதுகிற யார், இந்த கதையை மொழிபெயர்த்தவர் யார், அப்போ அவரை ஒரு கூட்டத்தில் பார்க்குறோம், பேசுகிறோம், இரவு உட்காந்து தங்குறோம், கொண்டாட்டமாக இருக்கும், அந்த கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து ஒரு விதமான ஒரு பேச்சு, இலக்கியத்துக்கு பேச்சு என்பதும் மறுபேச்சு என்பதும் முக்கியமானது. நீங்கள் வெறுமனை வந்து இலக்கியத்தை வந்து வளராது. இந்த கூட்டத்தில் எதுக்கு நான்லாம் வரேன் அப்படின்னா சில சமயம் யோசிச்சு எதுக்கு இந்த இலக்கியம் கொடுத்தா பேச போகிறோம்னு போர் அடிக்கிறது நினைப்பேன். ஆனால் நண்பர்களை பார்க்குறோம், பேசுகிறோம். திடீர்னு ஒரு நண்பர் சொல்வார், சார் ஒரு சின்ன தம்பி சொல்லுவார், சார் இந்த கார்கியோட சிறுகதை பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்கிறீங்க தம்பி, உடனே வாங்கிடுவேன்.
இல்லையா அனுப்பி வைப்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன் தம்பி, இந்த லேட்டஸ்ட்டாக வந்த இந்த கவிதை புத்தகம் பார்த்தீங்களா, பச்சோந்தியோட புத்தகம், அந்த ரெண்டாவது தொகுப்பு நல்லா போட்டிருக்கேன் அந்த பையன் அப்படிங்கிற. அது மாதிரி இப்போ வெயிலோடைய கொஞ்சம் மனது வெயில் தோழர் ஃப்ராய்டு நல்லத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க, கொடுத்து வாங்கல் பேஸ்ட்டு, ஒரு நட்பு உறவு, இலக்கிய உறவு எல்லாம் சேர்ந்தது தான் சிறுபத்திரிகை சார்ந்த உறவு. சிறுபத்திரிகை என்பது வெறுமன அச்சில் எழுதப்பட்ட அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் மட்டுமல்ல, அதில் எழுதுகின்ற எழுத்தாளர்களுடன் தொடர்ந்தான உறவு. அதில் இப்போ வயசு வித்தியாசம் மேலே, ஆனால் இப்போ கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இப்போ யாரும் வந்து தேடி போய் பார்க்குறது குறைஞ்சிருச்சு. 70-80 வரைக்குமே தேடி போய் பார்த்தோம். நான் வந்து என்னுடைய எங்கள் அப்பா வயசு நகுலன், எங்கள் அப்பா வயசு சுந்தராம சாமி. ஆனால் நான் போய் அப்போ 28-29 போய் நகுலன் தான் சொன்னேன், அவர் ஒன்றும் சொல்லலை. சுந்தராம சாமியிட்ட போய் ராமசாமி தான் சொன்னேன், அப்போ வாங்க வாங்க உட்காருங்க நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. இந்த வயசு இப்போ ஐடிஎம்எல்ல சொல்கிறாங்க இல்லையா, இது ஒரு என்ன சிறுபத்திரிகை பண்பாடு. வயசு வித்தியாசம் இல்லை, யாரும் யாரை பற்றி உங்களுக்கு பெரிய அளவு சொல்கிறது இல்லை. நீங்கள் எது படைக்கிறீங்க, எதை வாசிக்கிறீங்க, எது குறித்து நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிற ஒரு காத்திரமான ஒரு அரசியல். அது வந்து நீங்கள் இடதுசாரி அரசியலும் உட்படுத்தி தான், நீங்கள் வந்து இந்த அரசியலையும் முன்வைத்து தான், எதை குறித்து நுட்பமாக வாதிக்கின்ற ஒரு மனோபாவம் தான் சிறுபத்திரிகை மனோபாவம். இன்னும் சொன்னால் பாரதி சொன்ன மாதிரி சிறுமை கண்டு பொங்குவாய் ரவுத்திரம் பழகுன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து சிறுபத்திரிகை பொருந்தும்னு நினைக்கிறேன். சிறுபத்திரிகாரங்களாம் கொஞ்சம் கோபக்காரங்க தான், கொஞ்சம் ஆத்திரமாக பேசக்கூடியவங்க தான். ஏன்னா வந்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு சமூகம் இருக்கு, இந்த சமூகத்தை நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? 7-8 யாரோ ஆட்சி ஆடுறான், என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு முதலமைச்சர் 70 வந்து ஒரு உள்ளே இருக்காங்க, வெளியே வர்றாங்க பணமாக. இதுக்கு எதுவெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கு இன்னைக்கு? எது குறிப்பாக வந்து ஒரே நாள் இரவுல எல்லாருமே போய் கையில் பிச்சைக்கார மாதிரி போய் வெயிலில் போய் ஒரு 2 மணி நேரம் போய் நம்ம வந்து ஒரு ஏடிஎம் வாசலில் காத்து கிடக்கலாம் ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு. இப்படியாக வந்து உருவாக்கிட்டு இருக்க ஒரு நெருக்கடியான தொடர்ந்து அதிர்ச்சிகளும் நெருக்கடியும் கசப்பும் துயரமும் குஞ்சிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நாம் எப்படி நம்மளை அடையாளம் காணுறதுன்னா இந்த சிறுபத்திரிகைகள் உதவும். சரி, ஏன்னா நட்புங்கிறது அப்படி தான் வேணும், நட்பு வருது சிறுபத்திரிகையில். சிறுபத்திரிகை வாசிப்பு என்பது நமக்குள் படித்திருக்கின்ற பல்வேறு விஷயங்களை நாம் கண்டறிவதற்கான ஒரு வழிமுறைன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சிறுபத்திரிகை இந்த அடவி மட்டுமே இல்லை, அடவி வந்து முரளி வந்து மிக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காரு. அடவி இந்த கதையை இதை வாசிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு தத்துவ போராட்டம்லாம் கிடையாது, மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கலாம். அவர் வந்து என்ன அவருக்கு பிடிச்ச சில விஷயங்களை கொண்டு வர்றாரு, அவர் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற விஷயங்களை சொல்கிறாரு. இதில் ஆட்டோவிய பாஸை பற்றி சொல்கிறாரு, அந்த இதில் இந்த கவிஞர்களை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் வெறுமனை கவிதையை மொழிபெயர்ப்பதில் போடலை, அதை பற்றி குறிப்புகள் தர்றாரு. அவர் ஓவியங்கள் எந்த ஓவியங்கள் எடுத்தேன்னு சொல்கிறாரு. அப்போ முரளியுடைய இந்த முயற்சி என்பது, இந்த அடவி பத்திரிகை என்பது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இந்த அடவி பத்திரிகை என்பது இந்த தமிழ் இலக்கிய உலகத்தை ரெண்டாக புரட்டி போட்டு வச்சு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்படி எதுவுமே போடாது. இந்த பத்திரிகை என்பது அடவி போன்ற பத்திரிகைகள் தொடர்ந்து தமிழிலே ஒரு சின்ன அதிர்வுகளை உருவாக்கிட்டே இருக்கு. இந்த அதிர்வுகள் தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இன்னைக்கு இலக்கியமாக உருவாகிறதுக்கான ஒரு வலிமையான அடித்தளத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சிறுபத்திரிகை சார்ந்த நாம் அந்த நம்மளாம் அப்படிதான் நினைக்கிறேன். சிறுபத்திரிகை மரபுல இருந்து இருக்கோம், சிறுபத்திரிகை மரபு தான் நம்மளை உருவாக்கியிருக்கு. சிறுபத்திரிகை மரபினுடைய வழக்க வழக்கம் எல்லாமே வேற ஒன்றா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மரபை நாம் வந்து கொண்டாட சொல்லலை, புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அந்த பத்திரிகையில் இந்த மாதிரி அடவி போன்ற பத்திரிகைகள் தமிழ் அடையாளத்திற்கும் இன்று ஏன்னா இன்னைக்கு வேக வேகமாக தமிழ் அடையாளம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, வேக வேகமாக வந்து தமிழ் ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இன்னும் ஒரு 1000 பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடம் மூடிடுவாங்க. ஏன்னா நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னால், அங்கே பீர் முகமது ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனார், எவ்வளோ பள்ளிக்கூடம் இருக்குன்னு. அவர் சொன்னார், ஒரு காலத்தில் 900 பள்ளிக்கூடம் மலேசியாவில் இருந்துச்சு, இப்போ வெறும் 400 பள்ளிக்கூடம் தான் இருக்குன்னாரு, தமிழ் பள்ளிக்கூடம். ஏன் அப்படின்னா பிள்ளை தமிழ் படிக்க வர்றதில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு கேட்டு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அப்புறம் யோசிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தால் இன்றைக்கி நிறைய பள்ளிக்கூட ஆசிரியர்கள் எங்களுடைய நண்பர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே புள்ள படிக்கிற மாதிரி பிடிச்சி பிடிச்சி பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்கிட்டாங்க. எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூலும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்து புள்ள படிக்கிற மாதிரி பண்ணி சேர்த்து சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்கூல் தமிழ் மீடியத்தை வந்து ஒழிப்பதற்காக இருக்கு. அடுத்த தலைமுறை என்பது தமிழை வாசிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிட்டே இருக்கு. தமிழை வந்து இங்கே உட்காந்துருக்கு எல்லாருடைய குழந்தைகளும் ஆங்கில வழியில் படிச்சிருக்கு, இருந்தாலும் நம்ம தமிழை சொல்லிக் கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த கூட்டத்தில் யாராவது தமிழ் வழி படிச்சு பிள்ளை சேர்த்துக்குமா இருந்ததா விதிவிலக்காரர்களாம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தமிழ் பற்றியான பண்பாடு சார்ந்த, தமிழ் அடையாளம் சார்ந்த, தமிழ் மரபு சார்ந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய
சாத்திரமான விஷயங்களை பேசக்கூடிய சிறு பத்திரிகை என்பவை மிக அடிப்படையானவை நினைக்கிற வாய்ப்புக்கு நன்றி.